நான் டேனியோட அம்மா. என் குழந்தை முகச்சிதைவினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி முதலமைச்சர் ஐயா மூலியமாக நாங்கள் சபிதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். என் குழந்தை எல்லாருனாலே ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ என் குழந்தை மாதிரியே இல்லை, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கண்ணும் ஒடுங்கி ஒரு மாதிரி இருந்துச்சு, அசைவு இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் கண்ணும் சர்ஜரி பண்ணி என் குழந்தை நல்லபடியாக இருக்குது. 5 நாளைக்கு ஐசியூவில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 5 நாள் முடிஞ்சிருச்சு. என் குழந்தைய கீழே கூட்டிகிட்டு போய் அவளுக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் பண்ணி இப்போ 2 மணிக்கு நார்மல் வார்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 வருஷமாக என் குழந்தைய ஒரு கண்ணத்தோடு தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ இன்னொரு கண்ணத்துலேயே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு முதலமைச்சர் ஐயா உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நான் வந்து எம்பர் ஸ்டீஃபன், நான் டேனியாவோட அப்பா பேசுகிறேன். இந்த மாதிரி தண்டலமாக வந்து சபிதா மருத்துவமனையிலேருந்து பேசுகிறோம். என் குழந்தைய சபிதா மருத்துவமனையில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்க டாக்டர்ஸு நர்ஸுங்க எல்லாருமே என் குழந்தைய அவங்களுடைய ஒரு ஆளாக பார்த்துக்கிட்டாங்க. என் குழந்தை முகச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டுருந்துச்சி. 6 வருஷமாக நாங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அண்ட வீட்டுக்காரர்கள் பக்கத்துலேயும் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருந்தோம். எங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சு தான் பார்த்தாங்க. இது என்ன இந்த மாதிரி நோய் இருக்குது, எங்கள் பக்கத்தில் வராதிங்க அப்படி மாதிரி ஒதுக்குனாங்க. இதெல்லாம் நாங்கள் மன உளைச்சல் தாங்க முடியாமல் ஒரு சில நேரத்துலலாம் நாங்கள் வந்து என்னமா பண்ணிக்கலாமா அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் போயிட்டோம் என் குடும்பத்தை. ஏன்னா நான் ஒரு டெய்லர் வேலை பார்க்குறேன், அது மூலியமாக எனக்கு பெருசாக வருமானம் கிடையாது. இதை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கும் எனக்கு நிலைமை இல்லை. அதனால் இதை நான் வந்து மீடியா மூலியமாக முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரிய வந்துச்சு. மீடியாவுக்கும் முதலமைச்சர் ஐயா எங்களை மீடியா மூலியமாக பார்த்து உடனே 2 மணி நேரத்தில் வந்து இந்த கலெக்டர் ஐயா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்து உடனே தண்டலம் பக்கத்தில் இருக்க சபிதா மருத்துவமனையில் எங்களை அட்மிட் பண்ணி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸ் மூலியமாகவும் முதலமைச்சர் மூலியமாகவும் என் குழந்தை புது குழந்தையாக எங்கிட்ட மீட்டு கொடுத்துருக்குறாங்க. எங்கள் ரெண்டு சைடு கூட முகத்தை பார்க்கும்போது புதுசாக குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரே சைடில் தான் நாங்கள் வந்து 6 வருஷமாக பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தா அது எங்களுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் காரணமே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தான். எகிப்தில் அதிக வெப்பநிலை காரணமாக மாவிளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 70% மாவிளைச்சல் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு மாவிளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க மா விவசாயிகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். பாகிஸ்தானில் கனமழை வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை 982 அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் கடந்த 3 மாதமாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத இந்த மழை பொழிவால் பாகிஸ்தானின் பெரும்பாலான நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. இதையடுத்து பாகிஸ்தானில் தேசிய அவசர நிலையை அந்நாட்டு அரசு பிறப்பித்துள்ளது. லிபியாவில் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கி சென்றனர். பென்காசி நகர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சொகுசு கப்பலில் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஜோர்டனில் நடைபெற்ற காஃபி திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பல்வேறு வகையான காபிகள் இதில் இடம்பெற்றிருந்தன. மேலும் காபியில் பல்வேறு வடிவங்கள் செய்தும் பார்வையாளர்களை காஃபி மேக்கர்ஸ் வியக்க வைத்தனர்.